வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஆகஸ்ட் மந்த்துக்கான கிராசரி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதத்துக்கான கிராசரி ஷாப்பிங் நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தம்ப்னெயிலே பார்த்த மாதிரி 3300 ரூபா வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா மளிகை சாமானும் தேவைப்படக்கூடிய அளவில் வாங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயந்தான், நமக்கு வந்து தேவையான மளிகை பொருட்களையும் நம்ம வாங்கணும், ஆனால் நம்மளோட செலவும் பாதியாகணும் அப்படின்னா அதுக்கு நான் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் வந்து எனக்கு கம்மியாக வந்து அமௌண்ட் வருது. அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறதையும் நான் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, புது புது நேம்ல கமெண்ட் அனுப்புறீங்க, மெயில் அனுப்புறீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எனிவேஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஏற்கனவே மளிகை செலவை குறைப்பதற்கு அருமையான 10 சூப்பரான டிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த 10 டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிராசரி எக்ஸ்பென்சஸ் வந்து 6000 ரூபா. நான் சொல்கிறது 2017, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சரி 2018 6000 ரூபா செலவு பண்ணுவேன். எப்படி அந்த மளிகை சாமான் அவ்வளோ ஆகுதுன்னே தெரியாது. ஆனால் இந்த 10 டிப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே நான் 3500 ரூபா தான் மேக்ஸிமம், சில சமயம் 3800 4000 வச்சுக்கோங்களேன், 3500 தான் எப்போதுமே வரும். இப்போ ஒரு 2-3 மாதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் 3000 கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா 3000 ரூபா தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த 10 டிப்ஸ் உள்ள வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த மாதத்துக்கான கிராசரி ஷாப்பிங்கை பார்த்துடலாம். நான் அரிசி வந்து பார்த்திங்கன்னா, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி வாளியில் கொட்டிட்டேன். நான் 2ஆம்தேதி தான் வீடியோ எடுத்தேன். நான் கிராசரி வந்து கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டேன். ஸோ அதனால் அதை டிஸ்பிளேக்கு வைக்க முடியல. இந்த தடவை சாப்பாட்டு அரிசியும் சரி, இட்லி அரிசியுமே சரி, ஒரு மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய அளவான 7 கிலோ நான் வாங்கியிருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு கரெக்டாக 7 கிலோ அரிசி வரும். நிறைய பேர் சொன்னீங்க மூட்டையாக வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, 25 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கண்டெய்னர் இல்லை. ஸோ அதனால தான் மந்த்லி வாங்கிக்கிறோம். ஸோ 2 அரிசியுமே 7 kg வாங்கியாச்சு. அப்புறம் மெயினான விஷயம், இதெல்லாம் நான் முன்னாடியே வாங்கிட்டேன். ப்ரூ கிரீன் லேபிள், காஃபி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அரிசி, துவரம்பருப்பு, ப்ரூ காஃபி, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பல்க் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி 1ஆம்தேதி காலையிலே போய் வாங்கிட்டேன். சம்பளம் எடுத்த உடனே இது 3 வாங்கினதுக்கப்புறம் தான் ஈவினிங் போய் பல்க் ஷாப்பிங் பண்ணேன். ஏன்னா அதெல்லாம் தீந்துருச்சு. ஸோ 1ஆம்தேதி அன்றைக்கி எதுவுமே நம்ம வீட்டில் குறைவாக இருக்கக்கூடாதுன்ட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு, இதுவுமே நான் சொன்ன மாதிரி முன்னாடி வாங்கிட்டேன். இந்த மாதம் மட்டும் நான் துவரம்பருப்பு 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். எப்போதுமே 1/2 கிலோ பாக்கெட் ஒன்று வாங்கினா எனக்கு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் நிறைய பருப்பு சேர்க்கறதுனால 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். 2-3 மாதமாக கொஞ்சம் 1/4 கிலோ ஆனதுனால நான் அந்த சின்ன சேஞ்சை பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பொட்டுக்கடலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வாங்கிட்டேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி பாக்ஸில் கொட்டி வச்சாச்சு. ஸோ இதெல்லாமே டிஸ்பிளே வைக்க முடியல. அதுக்கப்புறம் மிஸ்டர் கோல்டு 1 லிட்டர் பாக்கெட் ஒன்றும், நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை வந்து இந்த பிராண்டு எண்ணெய் தான் வாங்கினேன், அற்புதான்னு சொல்லி, அது வந்து கொஞ்சம் லைட்டாக கசந்துச்சு. ஸோ அதனால் செக்கிலே வந்து அவங்க செக்கு ஆட்டின எண்ணெய் வந்து தனியாக லூஸில் கொடுத்தாங்க, அதை வாங்கி இந்த பாக்ஸில் போன மாதம் வாங்கின அந்த பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ ஆயில் வந்து நிறைய பேர் கேட்டிங்க, 1 லிட்டர் எப்படி உங்களுக்கு 1 மாதத்துக்கு போதும் அப்படின்னு. அது காரணம் மெயினாக வந்து எங்கள் வீட்டில் மொத்தமே 2 பெரியவங்க 2 சின்ன பிள்ளைங்க தான். ஆயில் வந்து நாங்கள் ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம், ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். அது இல்லாமல் சில டிப்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது என்ன டிப்ஸ்ன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு ரெடியூஸ் ஆயில் யூசேஜ் இன் கிச்சன் சொல்லி. இது வந்து ஒரு ஹோம் மேக்கர் வந்து கொடுத்த டிப்ஸு. ஸோ அந்த டிப்ஸை நான் வீடியோவாக நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அது நிறைய பேர் அந்த வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க, கேட்ட எல்லாருக்கும் நான் லிங்க் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மறுபடியும் இந்த மளிகை சாமான் வீடியோ போடுறப்ப எப்போதுமே கேட்பாங்க, அதனால் இந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பொதுவாகவே நம்ம எண்ணெயை வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது, நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம 2-3 பாக்கெட் எண்ணெய் வாங்கினோன்னா அமௌண்ட்டும் ஜாஸ்தியாகும், அன்ஹெல்த்தியாக போயிடும். ஸோ அதனால் எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கிறதுனால இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி 1 லிட்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன வாங்கினோங்கிறத நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிடுறேன். மெயினான விஷயம் சர்க்கரை. சர்க்கரை வந்து இப்போ 1 கிலோ பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் ஒன்று. இது இல்லாமல் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய சர்க்கரையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால இதுக்கு மளிகை சாமான் லிஸ்ட்டில் 1 தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் உளுந்து. உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ பாக்கெட் 1. உளுந்து கேட்டிங்க 1 கிலோ போதுமான, எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எப்போதுமே உளுந்து பொறுத்த மாட்டேன், நான் 1 கிலோ வாங்கினேன்னா 1 கிலோ வீட்டில் ஸ்டாக் இருக்கும். போன மாதம் வாங்கினதை இந்த மாதம் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதம் வாங்கினதை ஸ்டோர் பண்ணிப்போம். ஏன்னா உளுந்து மட்டும் நம்ம திடீர்னு கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த மாதம் போய் வாங்கிறதுக்காக
இருக்கக்கூடாதுன்ட்டு அது ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் டாட்டா சால்ட், உப்பு சுத்தம், உப்பு தூள் உப்பு இல்லை, அதனால் டாட்டா சால்ட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வரமிளகா வத்தல் தாளிக்கிறதுக்கு சட்னிக்கு ஒரு 100 கிராம் வாங்கினோம். அப்புறம் நாகாரவ பக்கெட் ஒன்று, எப்போதுமே 2-3 பக்கெட் வாங்குவோம், ஆல்ரெடி ஒரு கிட்டத்தட்ட 1.5 பக்கெட் இருக்குது, அதனால் இன்னும் 1 பக்கெட் மட்டும்தான் அந்த மாதம் வாங்கினேன், இல்லைனா எப்போதுமே 2 பக்கெட் வந்து வாங்கிடுவோம். அப்புறம் வந்து சேமியா, சேமியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுனால ஒரு டக் எமர்ஜென்சியாக செய்யலாம், இல்லை ஈவினிங் செய்ய அதாவது நைட் டின்னருக்கு செய்கிறதுக்காக நரசூஸ் பிராண்ட் சேமியா தான் 2 பக்கெட் வாங்கியிருக்கேன். சில சமயம் 3 பக்கெட் கூட வாங்குவேன், இந்த மாதம் 2 பக்கெட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகளில் பாசிப்பருப்பு 1/2 கிலோ, ஏன்னா பாசிப்பருப்பு எங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக விலாகுலாம் பார்த்துருப்பீங்க, பருப்பு கூட்டு அடிக்கடி செய்வோம். ஸோ அதனால் பாசிப்பருப்பு 1/2 கிலோ, கடலைப்பருப்பு வந்து சாரி துவரம்பருப்பு 1/2 கிலோ, ஏன்னா 1/2 கிலோ பக்கெட் ஆல்ரெடி நான் கொட்டிட்டேன், இது வந்து 1/2 கிலோ பக்கெட். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு அதுக்கப்புறம் சப்பாத்தி குருமாக்கெல்லாம் செய்கிறதுக்காக வெள்ளை கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கொண்டக்கடலை. ஸோ ரெண்டுமே வாங்கியிருக்கேன், ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு இதை வச்சு விடலாம், குழம்பு அப்புறம் குருமாக்கு வச்சுக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம், அதனால் இது 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி, ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கிழங்குக்கு போடுவோம், இந்த பட்டாணி வந்து ஸ்நாக்ஸ்க்கு வச்சு விட மாட்டோம், கொண்டக்கடலை வச்சு விடுவோம். இந்த பட்டாணியுமே டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இதை கொஞ்சம் விரும்ப மாட்டேங்கிறாங்க, அதனால் குருமாவில் போட்டுறது, வெஜ் பிரியாணிக்கு போடுறது. அப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸ் 1 பக்கெட்டும் சின்னதாக 1 முந்திரி பக்கெட்டும், இது வந்து ஸ்வீட் செஞ்சால் போடுறதுக்காக, இல்லை பொங்கல் கேசரிக்காக போடுறதுக்காக. அதுக்கப்புறம் கடுகு மட்டும் இல்லை, மற்றபடி சோம்பு சீரகம் மிளகு வெந்தயம்லாம் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது, ஸோ அதனால் அது தீரவே இல்லை, அதனால் அது வாங்கலை. அப்புறம் சக்தி மிளகாய்த்தூள், இது வந்து 150 கிராம் பக்கெட் ஸ்டாக் இருக்குது, 150 கிராம் மட்டும் வாங்கியிருக்கோம். அப்புறம் அப்ளக்கட்டு, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சக்தி பிராண்டில் தான் வாங்கினோம், இந்த அப்பளம் வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குது, இந்த டேஸ்ட் பிடிச்சதுனால இது மீடியம் சைஸ் பேக்கெட் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சர்ஃபெக்சல் மேட்ரிக்லுக்கு டாப் லோடு, இது 1 லிட்டர், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாங்குவோம், 1 லிட்டர் ஸ்டாக் இருக்கும் எப்போதுமே, அது அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஆஃப் கிளாக் தான் வாங்குவோம், ஏன்னா எமர்ஜென்சி நம்ம ஊருக்கு போயிட்டு வரப்போ துணி எக்ஸ்ட்ரா வரும், அதனால் உளுந்தும் சரி அந்த சார் லிக்விடும் சரி எப்போதுமே 1 லிட்டர் ஸ்டாக் இருக்கும், 1 லிட்டர் வாங்குவோம். அப்புறம் இந்த டைடு பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபெக்சல் பார் ஒன்று வாங்குவோம். எல்லா துணியுமே நம்ம மிஷினில் போட்டு துவைக்க முடியாது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேட் இருக்கலாம், ஸோ அதெல்லாம் கையில் தான் துவைப்போம், கறி துணியாக இருக்கலாம், இதெல்லாம் கையில் துவைக்கிறதுக்காக அந்த துணி பவுடரும் பார் எப்போது கையில் இருக்கும். கோல்கேட் சால்ட்டு 20 ரூபா பாக்கெட் 2, போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் பேஸ்ட்டு தான் வாங்கினேன், அது கரெக்டாக போயிடுச்சு, ஸோ இந்த தடவை 20 ரூபா பாக்கெட் 2. ப்ரில் பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா பாக்கெட் எப்போதுமே 3 இல்லைனா 4 வாங்குவேன், இந்த தடவை 15 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க, ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க, ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 பாக்கெட் ப்ரில் வாங்கியிருக்கோம், இன்கேஸ் இது வந்து கரெக்டாக தான் இருக்கும், 3 பாக்கெட் வந்து இப்போ 20 ரூபா, இன்கேஸ் 15 ரூபா அளவு கம்மியாக்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல, எனிவேஸ் 3 வாங்கியிருக்கேன், தேவைப்பட்டால் அப்புறம் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கின எல்லா மளிகை சாமானையும் ஒரு அழகாக வந்து பிரித்து கொட்டுறதெல்லாம் கொட்டிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் அந்த ஒரு பெரிய பிளாஸ்டிக் வாலியில் தான் வச்சுருப்போம், இதுதான் எங்களோட பேண்ட்ரி யூனிட். இதோட மூடி பார்த்திங்கன்னா உடச்சிட்டாங்க, பசங்க உட்காந்தே அதை விளாண்டு உடச்சிட்டாங்க, இது ஒன்று புதுசு வாங்கணும், ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதத்துக்கான மளிகை ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கான செலவு 3300 ரூபா கிராசரிக்கு ஆயிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறேன், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.